ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்னோமேன் ஷோ பீஸ் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கொலுவில் கூட வைக்கலாம், இல்லை உங்களாத்து ஜஸ்ட்டு இது இருக்கும் இல்லையா ஹாலில் ஷெல்ஃபு, அந்த மாதிரி அழகாக வைக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் பார்த்தானாக்கா. ரொம்ப சிம்பிள் இது, வேணுங்கிற இண்டு எல்லாம் சாமானா நான் அப்படியே காமிச்சு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு சாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்னோமேனுன்றதுனால நம்ம ஒயிட் சாக்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இதை இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. இந்த குதிகால் வரும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே. புது சாக்ஸாக இருந்தால் பெட்டர், நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. இதை திருப்பிக்கோங்க உள்ளே. உள்ளே கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அதுக்காக. இப்போ நம்ம இதில் வந்து அரிசி ஃபில் பண்ணுறோம். அதுதான் உள்ளே அதை உட்காந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அரிசி வந்து பூச்சி வந்துட போகிறதுக்கு கூடிய சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்ததுனாக்கா, கொள்ளு வரகு அது மாதிரி எதாவது போட்டுக்கோங்க. ரொம்ப நாள் இது இல்லாமல் இருக்கும், பூச்சி போட்டு வராமல் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு தானியம் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்தே பண்ணலாம், அழகாக இருக்கும் அதாக்கா பார்க்கறதுக்கு. ஸோ கொஞ்சம் ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. போகிற தையல் கையெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதில் ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரிசி போட்டதும் மேலே லைட்டாக கொசுவி அது அப்படியே வந்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம தலைக்கு போட்டு போகல. சின்ன சின்ன சாதா ரப்பர் பேண்ட் இல்லைன்னா நைலான் பேண்ட் இருக்கும் இல்லையா, எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, டைட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம தலை உடம்பு அது மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும். மேலே கொஞ்சம் சின்ன ரவுண்டாகவும் கீழே கொஞ்சம் குண்டாகவும் பண்ணிக்கணும். ஸோ இன்னும் ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டுட்டு கையால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே குண்டாக பண்ணிக்கோங்க, மேலே குட்டியாக. ஸோ கீழே வந்து சாக்ஸ் க்ளோஸ்டாக தானே இருக்குது, ஆனால் நல்லா உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் அழகாக. மேலே வந்து கொஞ்சம் இந்த ரவுண்டு சரி பண்ணிக்கோங்க. மேலே அந்த கொசமாக இருக்கிற இல்லையா, அது மூஞ்சியில் வராமல் இருக்கணும். நம்ம ஃபேஸ் வரும்போது பிளெயினாக இருக்கணும் அந்த இடம். அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி வழன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சுருக்கம் இல்லாத மாதிரி. ஓகேவா? வந்ததும் இதில் வந்து பட்டன் மாதிரி வைக்கணும். இப்போ வந்து தலைக்கு தொப்பி வைக்கலாம். இந்த மாதிரி 2-3 டிசைன் காமிக்கிறேன் உங்களுக்கு, எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணலாம். சாக்ஸோட மேல் பக்கம் இருக்கும் இல்லையா, அதுதான் எலாஸ்டிசிட்டி இருக்கும். அதை எடுத்து இப்படி போட்டு இப்படி மடித்து விட்டுன்றலாம். ஸோ தொப்பி அதுலேயே வந்துடும் அழகாக. அல்லது இந்த மாதிரி வேறு சாக்ஸ் இருக்குது இல்லையா, கலர் மாற்றி குழந்தைங்கள்து இருக்கும், பிங்கோ ப்ளூவோ ரெட்டோ அந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்குதுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர். இதோ இந்த மாதிரி போட்டு விட்டுறணும் மேலே. அதையும் மேலே கொசுவி நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அது குல்லா மாதிரி ஆகிடும் அழகாக. நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கும் ஒரு ரப்பர் பேண்ட் தான், இதுவே தையலே கிடையாது. நான் தான் சொல்கிறேன்னே, ஒரு நூல் ஊசி நூலே வேண்டாம், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி பண்ண வேண்டிதான். இப்போ இதுக்கு கண்ணு வச்சுக்கணும். நான் உங்கள்கிட்ட ஏதோ பட்டன் வைக்கிறேன் ட்ரெஸ்ஸுக்கு. இந்த பின் மாதிரி இருக்கும் இல்லையா, போர்டு பின், இன்ஜினியரிங் ட்ராயிங்லாம் வரைவாடே அந்த பின். இது நீங்கள் பட்டன் வச்சு ஒரு கம் வச்சு ஓட்டினாலும் ஒட்டிக்கோங்க. இது வந்து நம்ம கற்பனைக்கு ஏற்றது தான், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கண்ணும் அதே மாதிரி அழகாக கிளிட்டர் ஆகிற மாதிரி ஏதாவது உங்ககிட்ட கண்ணில் இது மணி கிணி இதெல்லாம் ஊசியில் வச்சு குத்தி வச்சிடலாம். இது நான் வந்து சும்மா ஸ்கெட்ச் பெனில் தான் வரைஞ்சிருக்கேன். இதை மாதிரியும் பண்ணலாம். ஸோ ரெண்டு கண் வரைஞ்சாச்சு, ஒரு மூக்கு வாய் இது வேணால் வச்சுக்கோங்க, அது ஒன்று. ஸோ இப்போ அதுக்கு ஒரு உருவம் வந்துடுச்சு அழகாக. சென்டர் பண்ணி கரெக்டாக இன்னொரு தடவைன்னு குத்துறேன். அவ்வளோதான், அழகாக எடுத்து பாருங்க, சூப்பராக. இப்போ வந்து கழுத்துக்கு ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டலாம். இந்த மாதிரி பம்பம் இருந்ததுனாக்கா தலையில் கட்டி கொடுக்கலாம், கழுத்தில் கட்டலாம். இது ப்ளூன்னு வச்சுட்டு ஒருவேளை பாய்னு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கார்ஃப் கட்டி விடலாம். இல்லை பிங்க் போட்டுட்டு போ வந்து பிங்கில் வைக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். இதை மாதிரி பண்ணலாம். அல்லது இன்னொரு கலர் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த வெள்ளை போட்டுட்டு லைட்டை மடிச்சு விட்டோன்னா அது வந்து தொப்பி மாதிரி இருக்கும். நான் நீட்டாக நாய்க்கு தொப்பி மாதிரி மேலே அழகாக இது போட்டுருங்க, ரப்பர் பேண்ட் உண்டு. இந்த குட்டி குட்டி ரப்பர் பேண்ட் வாங்கி வச்சுட்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அவ்வளோதான், அழகாக இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ கழுத்துக்கு நம்ம எந்த கலர் இருக்கோ கையில் அந்த பர்பஸாக வாங்கியோ ஒரு ஸ்காஃப் மாதிரி இது. இதுவும் நீங்கள் கம்மில் வந்து அமுத்தி விடலாம், லைட்டாக தொட்டு விடலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டேப்பிள் குழந்தைகள்ட்ட கொடுக்காத பட்சத்தில் ஸ்டேப்ளர் போட்டுடலாம், இல்லைன்னா கம் போடுறது பெட்டர் கையில் குத்தின்ற குழந்தைங்க. அதே மாதிரி தலைக்கும் ஒரு இது கட்டி விட்டுட்டிங்கன்னா அழகாக இருக்கும், அந்த முடிச்சு தெரியாமல் இருக்கும், ஸ்காஃப் மாதிரி இருக்கும் பார்த்தாலும் அழகாக. இதுலேயும் ஒரு ஸ்டேப்ளர் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சைஸ் வரைக்கும் பண்ணி வச்சுக்கலாம், அழகாக அழகாக இருக்கும். ஷோகேஸில் வெளுவில் வைக்கலாம், ஜம்முன்னு இருக்கும். தப்பியும் மாற்றி மாற்றி விடலாம். இன்னும் ரெண்டு மூணு பண்ணிருக்கிறது காட்டுறேன் பாருங்கள். இது அடுத்தது இது கொஞ்சம் குட்டி சாக்ஸோட ஹைட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதை பொறுத்து உங்களுக்கு இதோட பொம்மையோட ஹைட் வரும். குழந்தைங்க சாக்ஸ் எடுத்தால் இதை விட இன்னும் குட்டி குட்டியாக வரும். ஓகேவா? ஸோ சும்மா ஃபன்னாக பண்ணி பாருங்கள், என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.